களத்தில் வென்றான் படத்தினுடைய மிரட்டல் வில்லன். அம்மா கொடுக்க முடியாதா போல திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் வீரன் செல்வராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். களத்தில் வென்றான் திரைப்படத்தின் மாபெரும் குறும்பு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வருகிறேன் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, என் உயிரின் மேலான உறவுகளை, நண்பர்களை மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ களத்தில் வென்றான், உண்மையிலே அவன் களத்தில் வென்றான் தான் நினைக்கிறான். ஏன்னா இந்த களத்தில் வென்றான் எடுக்க ஆரம்பித்து இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவசி தேவரெல்லாம் இல்லை, இப்போ மறைஞ்சிட்டார். அவர் இருக்கும்போது ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட ஒரு 2018 ஆரம்பித்தது. அப்போ ஒரு மறைவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா அவர் ஒரு பெரிய கேரக்டர், அப்பா கேரக்டர், ஹீரோவுக்கு அப்பாவாக இருந்தார். அவர் மறைவுக்கு அப்புறம் எப்படி எடுக்க போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் தெரியல ஒரு கதையை. அதனால் இயக்குனர் விக்கி வந்து கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிட்டார் படத்தை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தோம். ஸோ அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன இருப்பார், அப்புறம் இல்லாமல் இருப்பார். அது மாதிரி நீண்ட நாட்களாக எடுக்கப்பட்ட படம் இந்த படம். அதுக்கு காரணம் வந்து பணமெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆட்கள் தான். ஸோ ஒரு சினிமா எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு படம் பண்ண டைரக்டரு. நான் வந்து 2010 தாய்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், இதே மாதிரி குறும்படம். அது சன் டிவிலாம் வெளியாகி பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு படம் பண்ணேன், வீரத்தேவன் அப்படின்னு, அதுவும் ரிலீஸ் ஆகினார். ஸோ நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்து ஒரு சினிமாவை கற்றுக்கிட்டு 10-13 வருஷம் கழித்து எடுத்த ஒரு குறும்படத்தை சினிமானா என்னன்னே தெரியாமல் திருச்சியில் இருந்து ஒரு பையன், நம்ம தம்பி விக்கி எடுத்திருக்காப்புல, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. என்னென்னா, இன்றைக்கி சினிமாவில் இருக்கவங்களே பல படங்களில் இது உதவியாளராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க படம் எடுக்கிறதே எடுக்க தெரியல. நிறைய படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. சினிமாவை கற்றுக்கிட்டவங்களே எடுக்க தெரியாத ஒரு சினிமாவை சினிமானா என்னென்னே தெரியாத ஒரு இயக்குனர் எடுத்திருக்காரு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது வந்து தொழிலை கற்றுக்கலாம், ஆனால் ஒரு திறமையை வந்து கற்றுக்க முடியாது. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர் தொழிலை தாண்டி திறமையானவர்னு நினைக்கிறேன், தம்பி விக்கி அவர்கள். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், எனக்கு அது தெரியும், அந்த வழி தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். ஒரு படம் எப்படி எடுக்கணும், அதை கதையை ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி நடிகரை வச்சு எல்லாத்தையும் நடிக்க வச்சு அதை கஷ்டப்பட்டு ரிலீஸுக்கு கொண்டு வரதுக்குள்ளே இந்த சொல்லுவாங்களே ஒரு பிரசவம், ஒரு தாய் வந்து குழந்தைய பெற்றெடுக்கு, அதுக்கு சமம், அதை விட தாண்டின சமம் தான் அது, அந்த வழி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் படத்தில் நடிச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 2018 வந்து வீலா தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருந்தார் குறும்படம், அதை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருந்தேன் இதே திருச்சிக்கு 2018. அதே இயக்குனர் படத்தில் நான் நடித்து அந்த படத்தோட வெளியீட்டுக்கு நான் வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி இயக்குனர் விக்கிக்கும், மற்றும் இந்த படம் உருவாக காரணமாக இந்த டைரக்டர், இந்த படம் மட்டும் இல்லை திருச்சியில் இப்படி ஒரு இயக்குனர் உருவாக காரணமாக அந்த முக்கிய காரணம் வந்து ராஜேஷ் துயார். ஸோ உண்மையிலே ராஜேஷ் துயாருக்கு வந்து நம்ம அன்பு சகோதர, பிரதர் தான். ஸோ அவருக்கு சினிமா என்னனு தெரியாது, எங்களை மாதிரி சினிமா காரணங்கள் பேசியிருக்காரு, பழகிருக்காரு, அவ்வளோதான். ஸோ பார்த்ததை வச்சு பழகியதை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பார்த்தவங்களையும் பழகினவங்களை வச்சு படம் எடுத்தது வந்து இந்த டீம் தான். ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் மகாராணி அம்மா சார்பலா தொண்டைமான் அவர்கள், அவங்களுக்கு நான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பையன், சினிமா அனுபவம் பெருசாக எதுவும் இல்லை, அப்படி ஒரு பையனை நம்பி அவங்களோட வரலாறு, மன்னர் 100 வரலாறையும் அவனை தான் டைரக்ட் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படி ஒரு குறும்படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க ஒரு தயாரிப்பாளராக. ஸோ சினிமாவில் கதை கேட்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நடிக்க 1000 பேர் வந்துடுவாங்க, ஆனால் பணம் போட்டு தயாரிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. அப்படி ஒரு திருச்சியில் உள்ள ஒரு விக்கியை நம்பி ஒரு இவ்வளோ பெரிய படத்தை தயாரித்த சார்பலா தொண்டைமான் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயா எழுத்தாளர் அப்பா வேலராமூர்த்தி அவர்கள். ஏன்னா அவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்க நடிகர். அவர் இந்த குறும்படத்தில் நடிக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் வாய்ப்பு, அவர் நடிக்க டேட் இல்லாமல் எத்தனையோ படங்கள் எத்தனையோ இயக்குனர் காத்துட்ருக்காங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில். அப்படிப்பட்ட ஒரு ஐயா வந்து இன்றைக்கி ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்காருன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா காசு பணம் அதெல்லாம் இல்லை. ஒரு இளைஞன் முயற்சி பண்ணி வந்துட்டுருக்கான், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இளைய சமுதாயத்தை வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு, நல்ல லோகத்தோடு அப்பா வந்து நடித்து கொடுத்துருக்காங்க.
அது எனக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றிப்பா. ஸோ ஏன்னா சினிமா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அவர் அவ்வளோ பிஸியாக இருக்காரு. தாண்டிங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு, இயக்குநருக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்துருக்காரு. அதனால் அப்பாவுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் குமார் சிங், அவருக்கு சினிமா என்னனே தெரியாதுங்க. உண்மையிலே அவர் வந்து வீடியோ கவரேஜ் எடுக்கிறவர் தான், கல்யாணம் அது மாதிரி ஃபங்க்ஷன் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் எடுக்கிறவர் தான். அவர் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காருன்னு. ஒரு சினிமா தெரிஞ்ச ஒரு ஒளிப்பதிவாளர் கூட இவ்வளோ தூரம் எடுப்பாரான்னு தெரியல. ஸோ அவருக்கும் குமார் சிங்கும் ரொம்ப பாராட்டுகளும் நன்றியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர், அப்புறமா பாடலாசிரியர், பாடகர், நடிகர்கள், எடிட்ரு, இப்படி எல்லா டெக்னீஷியனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லா நடிகருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் அருண் உலா, எனக்கு பேர் தெரியல டக்குன்னு வரல, அருண் உலா. உண்மையிலே ஒரு எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கும்போது நான் சினிமா இந்த பாட்டு தம்பி அம்சு ஆனால் ஒரு பாட்டு இருக்கு கேளுங்கன்னா நான் கேட்டேன், எந்த படத்தில் தம்பி இந்த பாட்டு வருதுன்னு தான் கேட்டேன். ஆனால் இதுதானே நம்ம படத்துக்கு போகிற பாட்டு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் எப்படி ஒரு பாட்டாக இருந்தேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இசையமைப்பாளருக்கும். ஸோ ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எடிட்ரு, ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க. ஸோ மேடையில் வந்து வாழ்த்தி அமர்ந்திருக்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றியாக சொல்லிக்கிறேன். தம்பி விக்கி அவர்களுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, இதுதான் உங்களோட முடிவு நினச்சிடாதீங்க, இது உங்களோட ஆரம்பம் தான். கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் உங்களை பார்க்கணும், அதுக்கான முயற்சி எடுங்க. நிச்சயமாக தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த படத்தில் எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி கூடி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.